வணக்கம், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயந்தி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாத்ரூம் எப்பவும் க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ண சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த சிம்பிள் டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே பாத்ரூம் அடிக்கடி டீப் க்ளீனிங் பண்ண வேண்டியதில்லை. என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் செலவு பண்ணாமலே வந்து பாத்ரூம் பளிச்சுன்னு வச்சுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம். பாத்ரூமில் நம்ம குளித்து முடிச்சோடனே வந்து டைல்ஸ்லையெல்லாம் தண்ணி வந்து நமக்கு சொட்டிகிட்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி பாத்ரூம் டைல்ஸில் ஒட்டிகிட்டு இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து நம்ம ஒரு வைப்பர் வச்சு தள்ளி விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்ரூம் டைல்ஸில் தண்ணி வந்து தேங்கி நிற்காமல் தண்ணி தள்ளி விட்டுட்டோம்னாலே வந்து அதில் அந்த கரை படிகிறது அழுக்கு படிகிறதுலாம் வந்து ஜாஸ்தி இருக்காதுங்க. ஸோ எப்போ நம்ம குளித்து முடித்தாலும் நம்ம வந்து உடனே வந்து டைல்ஸ் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து தள்ளி விடுறது வந்து ஒரு ஹேபிட்டாக பண்ணிட்டோம்னாலே போதும். டைல்ஸ் வந்து அடிக்கடி டீப் க்ளீனிங் பண்ணுற வேலை வந்து இருக்காது. அப்படியே நம்ம க்ளீன் பண்ண வேண்டியது இருந்தாலும் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை, 3 மாதத்துக்கு ஒரு தடவை டீப் க்ளீனிங் பண்ணால் போதும், டைல்ஸ் ரொம்ப அழுக்கே ஆகாதுங்க. இந்த மாதிரி தண்ணியை மட்டும் தள்ளி விட்டுட்டால் கூட போதும். ஆனால் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப நம்ம குளிக்கிறப்பவே பார்த்திங்கன்னா, இது ஒன்றுமே இல்லைங்க, வினிகர் 1 பங்கு, 2 பங்கு தண்ணி, கொஞ்சோண்டு எசென்சியல் ஆயில் வந்து போட்டிருக்கேன். இந்த ஒன்றை மட்டும் வந்து நம்ம டைல்ஸ் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதையும் வந்து நம்ம தள்ளி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க. இன்னுமே டைல்ஸ் வந்து பளிச்சுன்னு இருக்கும். அதுவும் வந்து அந்த எசென்ஷியல் ஆயிலும் போட்டிருக்கிறனால ரொம்பவே வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நம்ம வந்து எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் பாத்ரூம் வந்து இந்த மாதிரி வந்து டெய்லியுமே க்ளீன் பண்ணிட்டோம்னாலே போதும், பாத்ரூம் எப்பவுமே பளிச்சுன்னு பார்த்துக்கலாம். இந்த வினிகர் ப்ளஸ் வாட்டர் சொல்யூஷன் ரொம்பவே நல்லா இருக்குங்க. பாத்ரூம் டைல்ஸில் வந்து அடிக்கடி இது ஒன்றை மட்டும் ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னாலே போதுங்க, ரொம்ப க்ளீனாக இருக்கும். பாருங்கள், எல்லா பக்கம் டைல்ஸுமே வந்து ஸ்ப்ரே பண்ணி ஜஸ்ட்டு தள்ளி விட்டுருங்க. இல்லை ஒரு கிளாத் வச்சு வந்து நம்ம ஃபுல்லாக டைல்ஸ் தொடச்சி விட்டால் கூட போதும், டைல்ஸ் வந்து அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குங்க. ஸோ அதே மாதிரியே வந்து வாஷ்பேஷனும் வந்து நம்ம குளிக்கிறப்பே வந்து டக்குன்னு ஒரு தடவை வந்து அதை கழுவி விட்டுட்டோம்னாலே போதுங்க. மேக்ஸிமம் வந்து நம்ம ப்ரஷ் பண்ணி முடிச்சோடனே கூட கழுவி விட்றலாம். இல்லைன்னா குளிக்கிறப்ப இந்த மாதிரி வந்து ஒரு தடவை கழுவி விட்டால் போதும். நம்ம வந்து டெய்லி இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு எந்த கெமிக்கல் எந்த ஒரு லிக்விடும் நான் யூஸ் பண்ணலைங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த வினிகர் ப்ளஸ் வாட்டரை கலந்து வச்ச அந்த லிக்விடு தான் ஸ்ப்ரே பண்ணி ஜஸ்ட்டு ஒரு தடவை ப்ரஷ் பண்ணி நம்ம கழுவி விட்டோம்னா போதும். டெய்லி க்ளீன் பண்ணுறப்ப இந்த மாதிரி வந்து ரொம்ப கெமிக்கல் இல்லாத திங்ஸ் யூஸ் பண்ணி கழுவுனாவே ரொம்ப நல்லா இருக்கும். ப்ரெஷ்ஷை வந்து நான் அந்த வாஷ்பேஷனுக்கு கீழே தான் வந்து மாட்டி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, டெய்லி இந்த ஒரு டிப் வந்து ஃபாலோ பண்ணாலே வாஷ்பேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பாத்ரூமில் இருக்கிற மிரர். பாத்ரூம் இருக்கிற மிரர் பார்த்திங்கன்னா, நம்ம குளிக்கிறப்ப அந்த தண்ணி தெறிக்கிறது, சுடு தண்ணி போட்டோம்னாலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிருக்கும். ஸோ அந்த மிரரையும் வந்து டெய்லி ஒரு தடவை வந்து தொடச்சு விட்டோம்னாலே போதுங்க, பாத்ரூம் வந்து பளிச்சுன்னு இருக்கும். இதுக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஹோம்மேடு க்ளீனிங் லிக்விட் ஸ்ப்ரே பண்ணி தான் தொடச்சு விட்றேன். இந்த மாதிரி டெய்லி ஹேபிட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணாலே பாத்ரூம் எப்போவுமே க்ளீனாக நீட்டாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பாத்ரூம் ஒரு தடவை நல்லா டீப் க்ளீனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெய்லி இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம்னா பாத்ரூம் வந்து எப்போவுமே நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு டீப் க்ளீனிங் அடிக்கடி வந்து பண்ண வேண்டியதில்லை. ரொம்ப வந்து அழுக்காச்சுன்னா நம்ம வந்து எப்போது ஒரு தடவை டீப் க்ளீனிங், மந்த்லி ஒன்ஸ் டீப் க்ளீனிங் பண்ணால் போதும். மற்ற நேரத்தில் வந்து டெய்லி நம்ம குளிக்கிறப்ப இந்த டிப்ஸ் வந்து சிம்பிள் டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதுங்க. கதவு வந்து டெய்லியுமே வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி தொடச்சு விட்டுடலாம். இல்லைன்னா அட்லீஸ்ட் 2 டேஸ்க்கு ஒரு தடவை கதவு வந்து தொடச்சு விட்டோம்னா வந்து நமக்கு வந்து ரொம்ப அந்த கரை பிடிக்கிறது, பாத்ரூம் கதவுலெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கரை பிடிச்சிருக்கும். அதை டீப் க்ளீனிங் பண்ணுறதுக்குனே ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி டெய்லியுமே ஒரு தடவை தொடச்சு விட்டால் போதுங்க, கதவு பளிச்சுன்ருக்கும். இப்போ பாருங்கள், கதவில் வந்து இந்த தண்ணி தெரித்து தெரித்து இந்த மாதிரி வந்து டாட் டாட்டாக அந்த பிளாக்காக தெரியுது பாருங்கள். ஜஸ்ட் இந்த வினிகர் ப்ளஸ் வாட்டர் சொல்யூஷன் தான் வந்து ஸ்ப்ரே பண்ணி துடைக்கிறேன் பாருங்கள், போயிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு டாய்லெட் சீட்டு. அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம எப்பவும் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அதை வாஷ் பண்ணி விட்டுட்டு குளிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டெய்லியுமே வந்து அந்த டாய்லெட் ஷீட் வந்து க்ளீன் பண்ணுறப்ப நமக்கு அந்த அடியில் வந்து கரையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மஞ்சள் கரை, அந்த கோடு மாதிரி வந்து ஒரு ப்ரௌன் கரையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து வரவே வராதுங்க, எப்பவுமே பளிச்சுன்னு இருக்கும்.
ஸோ பாத்ரூம் பார்த்தீங்கன்னா குளிச்சு முடிச்சோடனே டைல்ஸில் தண்ணி தேங்காமல் பார்த்துக்கிறது, அதேமாதிரி வாஷ்பேஷன் யூஸ் பண்ணோடனே வந்து டக்குனு அதை ஒரு தடவை ப்ரஷ் பண்ணி கழுவி விடுறது, அதேமாதிரி டாய்லெட் ஷீட் குளிக்கிறப்ப ஒரு தடவை வந்து வாஷ் பண்ணி விடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை வந்து நம்ம இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் ஆகும். ஸோ இந்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து நம்ம டெய்லி இப்படி பண்ணுறப்ப பாத்ரூம் வந்து எப்போவுமே பார்க்குறப்ப பளிச்சுன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாத்ரூம் ஃப்ளோரு. பாத்ரூம் ஃப்ளோரும் அதே மாதிரி தாங்க. நம்ம வந்து குளிக்கிறப்ப வந்து இப்போ தலைக்கு ஷாம்புலாம் போட்டு குளிக்கிறோன்னா அந்த ஷாம்பு நுரையெல்லாம் கீழே விழுகும் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம குளிக்கிறப்ப டக்குன்னு ப்ரஷ் எடுத்து ஒரு தடவை ஃபுல்லாக ப்ரஷ் வச்சு டக்குன்னு எல்லா பக்கம் தேய்ச்சி விட்டோம்னாலே போதுங்க. டெய்லி க்ளீன் பண்ணுறப்ப நம்ம அந்த க்ளீனிங் லிக்விட்லாம் நமக்கு தேவையே இல்லை. அதே மாதிரி சோப்பு போட்டு கழுவுறப்ப அந்த நுரை கீழே இருக்கும் இல்லைங்களா, அப்போ டக்குன்னு எடுத்து ப்ரஷ் எடுத்து ஒரு தடவை தேய்ச்சி விட்றது. ஸோ இந்த மாதிரி தரைக்கு வந்து நம்ம குளிக்கிறப்ப அந்த விழுகிற அந்த சோப்பு தண்ணியிலேயே ஒரு தடவை தேய்ச்சோம்னாலே போதுங்க, தரை பளிச்சுன்னு இருக்கும். இதுக்குன்னு வந்து நம்ம தனியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ இந்த கீழே இருக்கிற நுரை பார்த்தீங்கன்னா ஷாம்பு நுரை தான், நான் எந்த லிக்விடும் போடலிங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஹேண்டிலோடு இருக்கிற ஒரு ப்ரஷ் இருந்துச்சுன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நமக்கு. அப்படி இல்லா டீமு வந்து ஒரு ஸ்க்ரப்பர், நார்மலாக பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பர் ஒன்று வச்சுட்டு குளிக்கிறப்ப அந்த ஸ்க்ரப்பர் கீழே போட்டு கால்லையே வந்து தேய்ச்சி விட்டோம்னா கூட போதுங்க, சூப்பராக க்ளீன் ஆயிரும். ஜஸ்ட்டு தண்ணி மட்டும் ஒரு கொஞ்சம் ஊற்றி விட்றா அவ்வளோதான், பாருங்கள் பளிச்சுன்னு. அதே போல் அடிக்கடி வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்குற ஒரு டிப்பு, பாத்ரூமில் நம்ம குளிக்கிறப்ப அந்த முடியெல்லாம் விழுகுது இல்லைங்களா, அந்த ஹேரெல்லாம் போய் அந்த ட்ரைனேஜ் கிட்டே வந்து நின்றுக்குது, அதை எடுக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு டிப் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு பேப்பர்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் அளவான சைஸில் கட் பண்ணி பாத்ரூமில் எப்போவுமே வச்சுக்கிறது நல்லதுங்க. நமக்கு வந்து அது ரொம்பவே வந்து நிறையா விஷயத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பேப்பர் வந்து ஒன்று எடுத்துட்டு அது பார்த்திங்கன்னா அந்த கீழே விழுந்திருக்கு இல்லைங்களா முடியெல்லாம் ட்ரைனேஜில், அதை வந்து ரெண்டாக மடிச்சுட்டு நம்ம வந்து அந்த முடியெல்லாம் வந்து எடுத்துடலாம். அப்போ ரெண்டு மூணாக மடித்து எடுக்கிறப்ப நம்ம கையிலையும் ஈரம் எதுவுமே ஆகாதுங்க. ஜஸ்ட் அந்த சோப்பு ஏதாவது குட்டி குட்டி பீஸ் விழுந்திருந்தாலும் ஹேர் ஏதாவது விழுந்திருந்தாலும் டக்குன்னு எடுத்து பாத்ரூமில் இருக்கிற டஸ்ட்பினில் வந்து போட்டுடலாம். ஸோ பாத்ரூமில் வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டஸ்ட்பின்னு, அதுவும் இந்த மாதிரி மூடி இருக்கிற மாதிரி டஸ்ட்பின் வச்சுக்கோங்க. ஸோ கால்லையே வந்து நம்ம அமைத்து ஓப்பன் பண்ணுற மாதிரி டஸ்ட்பினாக இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம குளித்து முடிச்சோடனே டைல்ஸு அந்த தண்ணி தள்ளி விடுற மாதிரியே வந்து ஃப்ளோரில் இருக்கிற தண்ணியும் வந்து ஃபுல்லாக தள்ளி விட்டுட்டோம்னா ஃப்ளோரில் ஈரம் அதிகமாக இல்லைன்னா இருந்தாலே வந்து நமக்கு அழுக்கு வந்து ஜாஸ்தி ஆகாதுங்க. ஸோ டீப் க்ளீனிங் பண்ணதுக்கப்புறம் இந்த டிப்ஸ் வந்து நம்ம டெய்லி ஹேபிட்ஸ் வந்து கொண்டு வந்துட்டோம்னாலே நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு டீப் க்ளீனிங்க்கு வந்து கொஞ்சம் நாள் எடுத்துக்கலாம். அவ்வளோ சீக்கிரம் வந்து டீப் க்ளீனிங் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்து வராது, பாத்ரூம் வந்து உங்களுக்கு நீட்டாக மெயின்டைன் ஆகும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளுடைய ஃப்ரெஷ் தமிழ் வ்ளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் நான் உங்களை வேறு ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய் பாய்.